வீட்டுக்குள்ளே இருந்து போர் அடிக்குதா? வாங்க வாங்க ஜாலியா இருக்கலாம். நீங்க எங்க இருந்தாலும் எழுந்து நில்லுங்க, எங்களுடன் டான்ஸ் ஆடுங்க. What can you do, Jesus? ஹலோ, கிறிஸ்ட் எம்பசி இந்தியா குழந்தைகள் சபைக்கு உங்களை வரவேற்கிறோம். நீங்க எல்லாரும் நல்லமா? இது பிரார்த்தனை நேரம். ஆகவே நீங்க எங்கிருந்தாலும் எழுந்து நிற்கவும், உங்க பரிசுத்த கரங்களை உயர்த்தி அந்நிய பாஷையில் ஜெபிக்கவும். ஒரு கஷ்டப்பிரிக்கான் இந்தியாவில் உள்ள எல்லா குழந்தைகளுக்காகவும் நாங்கள் பிரார்த்தனை செய்ய போகிறோம். அவர்கள் தெய்வீகமாக பாதுகாக்கப்படுகிறார்கள், தெய்வீக ஆரோக்கியத்தில் நடக்கிறார்கள், மற்றும் தெய்வீக ஞானத்தில் எந்த ஒரு தவறான செல்வாக்கிலிருந்து அவர் விலகி இருக்கிறார்கள். குடும்பம், நாட்டு அமைதி மற்றும் மகிழ்ச்சி உள்ளது என்று நாம் ஜெபிப்போம். ஒரு கஷ்டப்பிரிக்கான்
ஒரு இபால போஸ்குலபா ஆந்தில்ல போஸ்க போஸ்க்ரே ஒரு கஸ் அப்ரிகான் தவஷ்கான் ஒரு கஸ் அப்ரிகான் ஒரு இபால போஸ்குலபா ஆந்தில்ல போஸ்க போஸ்க்ரே ஒரு கஸ் அப்ரிகான் தவஷ்கான் ஒரு கஸ் அப்ரிகான் ஒரு இபால போஸ்குலபா ஆந்தில்ல போஸ்க போஸ்க்ரே ஒரு கஸ் அப்ரிகான் தவஷ்கான் ஒரு கஸ் அப்ரிகான் ஒரு இபால போஸ்குலபா ஆந்தில்ல போஸ்க போஸ்க்ரே ஒரு கஸ் அப்ரிகான் தவஷ்கான் ஒரு கஸ் அப்ரிகான் தவஷ்கான் ஒரு இபால போஸ்குலபா ஆந்தில்ல போஸ்க போஸ்க்ரே ஒரு கஸ் அப்ரிகான் தவஷ்கான் ஒரு கஸ் அப்ரிகான் ஒரு இபால போஸ்குலபா ஆந்தில்ல போஸ்க எல்லா குழந்தைகள் தெய்வீகமாக பாதுகாக்கப்படுகிறார்கள் ஒரு கஸ் அப்ரிகான் தவஷ்கான் ஒரு கஸ் அப்ரிகான் தவஷ்கான் ஒரு பல போஸ்கல ஆந்தில்ல போஸ்க போஸ்க்ரே ஒரு கஸ் அப்ரிகான் ஒரு பல போஸ்கல ஆந்தில்ல போஸ்க போஸ்க்ரே ஒரு கஸ் அப்ரிகான் தவஷ்கான் ஒரு கஸ் அப்ரிகான் தவஷ்கான் ஒரு பல போஸ்கல ஆந்தில்ல போஸ்க போஸ்க்ரே ஒரு கஸ் அப்ரிகான் தவஷ்கான் ஒரு கஸ் அப்ரிகான் ஒரு பல போஸ்கல ஆந்தில்ல போஸ்க போஸ்க்ரே ஒரு கஸ் அப்ரிகான் தவஷ்கான் ஒரு கஸ் அப்ரிகான் தவஷ்கான் ஒரு கஸ் அப்ரிகான் ஒரு கஸ் அப்ரிகான் ஒரு இவல போஸ்குலபா ஆந்தில்ல போஸ்க போஸ்க்ரே ஒரு கஸ் அப்ரிகான் தவஷ்கான் ஒரு கஸ் அப்ரிகான் தவஷ்கான் ஒரு இவல போஸ்குலபா ஆந்தில்ல போஸ்க போஸ்க்ரே ஒரு கஸ் அப்ரிகான் தவஷ்கான் ஒரு கஸ் அப்ரிகான் ஒரு இவல போஸ்குலபா ஆந்தில்ல போஸ்க போஸ்க்ரே ஒரு கஸ் அப்ரிகான் தவஷ்கான் ஒரு கஸ் அப்ரிகான் ஒரு இவல போஸ்குலபா ஆந்தில்ல போஸ்க போஸ்க்ரே ஒரு கஸ் அப்ரிகான் தவஷ்கான் ஒரு கஸ் அப்ரிகான் தவஷ்கான் ஒரு கஸ் அப்ரிகான் ஒரு இவல போஸ்குலபா ஆந்தில்ல போஸ்க போஸ்க்ரே ஒரு கஸ் அப்ரிகான் தவஷ்கான் ஒரு இவல போஸ்குலபா ஆந்தில்ல போஸ்க போஸ்க்ரே ஒரு கஸ் அப்ரிகான் தவஷ்கான் ஒரு கஸ் அப்ரிகான் தவஷ்கான் ஒரு பல போஸ்குலபா ஆந்தில்ல போஸ்க போஸ்க்ரே ஒரு கஸ் அப்ரிகான் தவஷ்கான் ஒரு கஸ் அப்ரிகான் தவஷ்கான் ஒரு கஸ் அப்ரிகான் தவஷ்கான் இயேசுவின் நாமத்தில் ஆமென். எங்களுடன் பிரார்த்தனை செய்ததற்கு நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பை பை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு ஒரு அருமையான மொழியை கற்றுக்கொள்ள போறோம். இது சைகை மொழி. சைகை மொழியை கற்றுக்கொள்வதால் பல நன்மைகள் உண்டு என்று உங்களுக்கு தெரியுமா? சைகை மொழி உங்கள் மூளைக்கு நல்ல பயிற்சி தரும். அதனால் நீங்கள் படிப்பில் நல்ல கவனிக்கலாம், சிறப்பாகவும் சிந்திக்கலாம். இது உங்கள் புற பார்வையை அதிகரிக்கும், எதிர்வினை நேரம் குறையும், குழந்தைகளோடும் நீங்கள் பேசலாம், உங்கள் உடல் பாவனையின் திறமையை அதிகரிக்கும். வாவ், சரி வாங்க சைகை மொழி படிக்கலாம். நம்மோடு சேர்ந்து உங்கள் அம்மா அப்பாவும் படிக்கலாம். இன்றைக்கு சைகையில் ஒரு பாட்டை படிக்க போறோம். வாங்க தொடங்கலாம். மகிமை மகிமை பிரபு, உமக்கே மகிமை பிரபு. மகிமை மகிமை பிரபு, நீ பெரியவா. மகிமை மகிமை பிரபு, உமக்கே மகிமை பிரபு. மகிமை மகிமை பிரபு, நீ பெரியவா. மகிமை பிரபு, உமக்கே மகிமை பிரபு. மகிமை மகிமை பிரபு, நீ பெரியவா. மகிமை மகிமை பிரபு, உமக்கே மகிமை பிரபு. மகிமை மகிமை பிரபு, நீ பெரியவா. La 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 la
இப்பொழுது சிறுவர்களுக்கான ராப்சோடி நேரம். நாம் அநேக சிறந்த காரியங்களை படிக்க போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் தி லார்ட் இன்ஜிய தலிப்பு அவரது அன்பை வெளிப்படுத்துங்கள். இவையெல்லாவற்றின் மேலும் பூரணச குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். கொலோசியர் 3:14. தேவன் உங்களை நேசிக்க படைத்தார். உங்களுக்கு யார் என்ன செய்தாலும் அவர்களை நேசிப்பதற்கான சரியான உதாரணம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு. அவர் சிலுவையில் தொங்கிய போதும் அவரை சிலுவையில் அறிந்தவர்களே அவர் மன்னியுங்கள் என்று தேவனிடம் ஜெபித்தார். லூக்கா 23:33-34. நீங்கள் அவருடைய அன்பை மற்றவர்களிடம் வெளிப்படுத்த தேவன் விரும்புகிறார். உங்களை காயப்படுத்தியவர்களை நேசிப்பதும் இதில் அடங்கும். தேவனின் வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, உங்கள் சத்துருக்களை நேசியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களுக்கு ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். லூக்கா 6:27-28. தேவ அன்பு உங்களுடைய இருதயங்களில் ஊற்றப்படுகிறபடியால் இதை செய்ய முடியும். ரோமர் 5:5. எனவே அனைவரையும் நிபந்தனை இல்லாமல் நேசிக்க வேண்டும். வேத வாசிப்பு, நீங்கள் ஒருவரின் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். யோவான் 13:35. ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரிசுத்த ஆவியானவரே, நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. நான் சந்திக்கிற அனைவருக்கும் உம்மது அன்பை வெளிப்படுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்போ இன்னும் ஜாலியா இருக்கலாம், வாங்க எங்களோட டான்ஸ் ஆடுங்க, சந்தோஷமாக இருக்கலாம். Yeah, yeah, oh,
and I'm a big boy now. Helping the needy, I'm a big boy now. Olua is involved, oh. Now, but we they go. What's in that to move? Everybody come around, eh? Mama and Papa come around, eh? Put on your dancing shoes, eh? Lift up your hands and shout, eh? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லுங்கள். நான் சிறந்தவர். நீங்கள் எங்கே இருந்தாலும், உங்கள் நண்பர்கள், உங்கள் சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களுக்கு ஒரு ஹைஃபை கொடுத்து வெல்கம். இது எங்கள் ஜூன் மாதம், இது ஜெபத்தின் மாதம். ஒவ்வொரு நாளும் கட்டாயமாக சிறிது நேரம் ஒதுக்கி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இது மிகவும் மிகவும் முக்கியமானது. ஹல்லேலூயா. இன்று நாம் மிக அழகான ஒரு தலைப்பை பற்றி பேச போகிறோம். இயேசுவின் பெயரை பயன்படுத்த உங்களுக்கு அதிகாரம் உள்ளது. பைபிளில் பிலிப்பியர் 2:5-10 வசனங்களை படிப்போம். அது கூறுகிறது, ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும். தேவனுக்கு மகிமை. இயேசு கிறிஸ்துவின் பெயரில் எல்லா வல்லமையும் அதிகாரமும் உள்ளது. மகிமை, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மிக பெரிய வல்லமை இயேசுவின் பெயரில் நமக்கு கிடைக்கிறது. தேவ தூதர்கள் கூட இவ்வளவான பெரிய வல்லமை அதிகாரம் நமக்கு வழங்கப்பட்டது என்று கண்டு ஆச்சரியப்படுகிறார்கள். தேவன் இந்த அதிகாரத்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். இயேசுவின் பெயரை நம்புகிற அனைவருக்கும் கொடுத்திருக்கிறார் என்று நாம் சொல்ல முடியும். அதாவது, இயேசுவின் பெயரை நம்புகிற எவருக்கும் இயேசுவின் பெயரை பயன்படுத்த அதிகாரம் உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ இயேசுவின் பெயரை பயன்படுத்த உங்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. ஹல்லேலூயா. நம்முடைய பரலோக அப்பாவிடம் எந்த நேரத்திலும் இயேசுவின் பெயரில் நீங்கள் விரும்பும் எதையும் எந்த நேரத்திலும் கேட்கலாம். ஹல்லேலூயா. அது என்னவென்றால், தேவன் நமக்காகவும் நம் மூலமாகவும் என்ன செய்ய முடியும் என்பதற்கு லிமிட்டே இல்லை. இயேசுவின் பெயரில் நமக்கு ஒரு செக் ஒன்று கொடுத்திருக்கிறார். ஒன்றும் எழுதாத செக், பிளாங்க் செக். நாம் எதை வேண்டுமானாலும் எந்த நேரத்திலும் தேவனிடம் கேட்கலாம். பைபிளில் யோவான் 16:23-24 வசனங்களை படிப்போம். அது அந்த நாளில் என்று கூறுகிறது. இது இயேசு சொல்கிறார். இயேசு சொல்கிறார், அந்த நாளில் நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே, அதாவது இயேசுவின் பெயரில், பிதாவினிடத்தில், நம்முடைய பரலோக அப்பாவிடம் கேட்டுக்கொள்வதெதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள்.
இயேசுவின் பெயரில் நாம் கேட்கும் போது நம்முடைய பரலோக அப்பா அதை கொடுப்பார். நீங்கள் சந்தோஷம் பெறுவீர்கள். அவருடைய பெயரை பயன்படுத்த இயேசு நமக்கு அதிகாரம் கொடுத்தார். இயேசு என்ன சொன்னார்? என் பெயரில் அப்பாவிடம் கேளுங்கள். நம்முடைய பரலோக அப்பாவை இயேசுவின் பெயரால் கேட்கும் போது நம்முடைய பரலோக அப்பா நாம் கேட்பதை கொடுப்பார். நாங்கள் சொன்னது போல லிமிட்டே இல்லை. இயேசு கேளுங்கள் என்று சொன்ன போது பரலோகத்தின் அனைத்து பொருள்களும் காரியங்களும் நமக்கு தயாராக உள்ளது. எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு உண்டு. நாம் சந்தோஷப்படுவதற்கு உண்டு. நமக்கு குறைவு ஒன்றும் இல்லை. நம் வாழ்வில் எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நமக்கு உண்டு. இயேசு நமக்கு இந்த அதிகாரத்தை அளித்துள்ளார். இதனால் நாம் ஆட்சி செய்ய முடியும். அவரை போலவே ஜெயிப்போம். நாம் பாதிக்கப்பட்டவர்கள் அல்ல, நாம் வெற்றியாளர்கள். இயேசு தேவன் நம் வாழ்க்கையில் ஆட்சி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால்தான் இயேசுவின் பெயரை பயன்படுத்துவதற்கான அதிகாரத்தை அவர் நமக்கு அளித்துள்ளார். நாம் முன்பு படித்த வசனத்தில் இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலித்துள்ளோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும். எல்லா வல்லமையும் எல்லா அதிகாரமும் இயேசுவின் பெயரில்தான் இருக்கிறது. இயேசு கேளுங்கள் என்று சொன்னபோது நாம் எதை கேட்டாலும் அது நமக்கு கிடைக்கும் என்று நமக்கு உறுதியளித்துள்ளார். எனவே சந்தேகப்பட வேண்டாம். ஒருபோதும் நினைக்க வேண்டாம், நான் கேட்டேன் ஆனால் எனக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ என்று எனக்கு தெரியவில்லை. நீங்கள் நிச்சயமாக அதை பெறுவீர்கள். ஏனென்றால் இயேசு தம்முடைய நாமத்தில் கேட்கும்படி சொன்னார். இயேசுவின் நாமத்தில் நான் கேட்கும் போது நம்முடைய பரலோக அப்பா கட்டாயமாக கொடுப்பார். பலமுறை மக்கள் சொல்வதை கேட்டிருப்போம், தேவன் நம்முடைய எல்லா ஜெபங்களும் பதிலளிக்க மாட்டார். அவர் கொடுக்க விரும்பினால் கொடுப்பார், கொடுக்க விரும்பும் போது கொடுப்பார். ஆனால் அது அப்படி இல்லை. மக்கள் அப்படி நினைக்கும் போது தேவன் ஏற்கனவே தெளிவாக சொன்னபடி எல்லாவற்றையும் இயேசுவின் பெயரில் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லியதை பெற தங்களை தாமே தடுக்கிறார்கள். ஆம், தேவன் உண்மையில் எல்லாவற்றையும் இயேசுவின் பெயரில் இலவசமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். பலமுறை மக்கள் கேட்பதன் மூலம் தேவனை தொந்தரவு செய்கிறார்கள் என்று நினைக்கிறார்கள். இல்லை, நாம் தேவனை தொந்தரவு செய்யவில்லை. உண்மையில் நமக்கு தருவதில் தேவன் நல் மகிழ்ச்சி கொள்கிறார். ஓகே, இயேசுவின் பெயரில் நான் எதையும் எந்த நேரத்திலும் தேவனிடம் கேட்கலாம். அதற்கு லிமிட்டே இல்லை. நம்முடைய எல்லா ஜெபங்களுக்கும் தேவன் பதில் அளிக்கிறார். அதனால் நீங்கள் இயேசுவின் பெயரை பயன்படுத்தும் போது எந்த சந்தேகத்திற்கும் இடமில்லை. நீங்கள் சந்தேகப்படக்கூடாது. இயேசு கேளுங்கள் என்றார். இயேசுவின் நாமத்தில் நாம் கேட்கும் போது நம்முடைய பரலோக அப்பா கொடுப்பார். எனவே ஒருபோதும் சந்தேகிக்க வேண்டாம். நீங்கள் கேட்கும் போது அது செய்யப்படும். நீங்கள் இயேசுவின் பெயரில் கேட்கும் போது, இயேசுவின் பெயரை பயன்படுத்தும் போது, அவருடைய பெயரை பயன்படுத்த உங்களுக்கு விசுவாசம் தேவையில்லை. அது தேவன் நமக்கு அளித்த அதிகாரம். உங்களுக்கு விசுவாசம் தேவையில்லை. அதற்காக இயேசுவின் பெயரை பயன்படுத்த உங்களுக்கு விசுவாசம் தேவை என்று தேவன் சொல்லவில்லை. அது இயேசுவின் பெயரை பயன்படுத்த தேவன் நமக்கு அளித்த அதிகாரம். போக்குவரத்து போலீஸ்காரரை போலவே அவர் தனது யூனிஃபார்ம் அணிந்து தனது இடத்தில் நிற்கும் போது அவருக்கு விசுவாசம் தேவையில்லை. நான் இப்படி கை உயர்த்தும் போது கார்கள் நிற்கும் என்ற விசுவாசம் எனக்கு தேவையில்லை. அந்த போக்குவரத்து போலீஸ்காரருக்கு தெரியும், தனது யூனிஃபார்ம் அணிந்து கொண்டு தன் இடத்தை எடுத்து கொள்ளும் போது அவருக்கு அதிகாரம் இருப்பதை அவருக்கு தெரியும். அப்பொழுது அவர் நிறுத்து என்று கூறும் போது எந்த கார்னாலும், பெரிது சிறிது யாருடைய கார்னாலும் முக்கியமல்ல,
போக்குவரத்து போலீஸ்காரர் நிறுத்து என்று கூறும் போது அவர்கள் நிறுத்த வேண்டும். அதிகாரம் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஹாலெலூயா. அதை போலவே ஒரு கிறிஸ்துவனாக தேவ பிள்ளையாக இயேசுவின் பெயரை பயன்படுத்த நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதனால் இயேசுவின் பெயரை பயன்படுத்த உங்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஒருபோதும் சந்தேகிக்க வேண்டாம். எனவே உங்களை சுற்றியுள்ள எந்த சூழ்நிலை சவால்கள் நீங்கள் கண்டால், யாராவது நோய்வாய்ப்பட்டால், எங்கிருந்தாலும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை மாற்ற விரும்பினாலும், அல்லது வேறொருவரின் வாழ்க்கையிலோ, உங்கள் ஏரியா, நகரம், நாடிலோ மாற்ற வேண்டும் என்றால் கேளுங்கள் என்று இயேசு சொன்னபோது, அது உங்களுக்கு மட்டுமல்ல, நீங்கள் மற்றவர்களுக்கும் கேட்கலாம். உங்கள் நகரத்துக்கு, நாட்டிற்கு, தேசத்திற்கு, உங்களை சுற்றியுள்ள மக்களுக்கு கேட்கலாம். அது உங்களுக்கு மட்டுமல்ல, நீங்கள் கேட்கலாம். உங்கள் நாட்டிற்கு மாற்றங்களை இயேசுவின் பெயரில் நீங்கள் கட்டளையிடலாம். மேலும் மாற்றத்தை பெற்றுக்கொள்ளலாம். இயேசுவின் பெயரை பயன்படுத்தி தைரியமாக இருங்கள். உங்கள் வாழ்க்கையில், வேறொருத்தரின் வாழ்க்கையில், உங்கள் நகரத்தில், உங்கள் வீட்டில், உங்கள் நாட்டில், எங்கிருந்தாலும் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றி கொள்ளுங்கள். இயேசுவின் பெயரை தைரியமாக பயன்படுத்துங்கள். இயேசுவின் பெயரில் மாற்றங்களை செய்ய பயன்படுத்தும் போது மாற்றங்கள் வரும் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் வானத்திலும் பூமியிலும் பூமியில் கீழ் உள்ள அனைத்தும் இயேசுவின் பெயருக்கு வணங்கும். எல்லா வல்லமை இயேசுவின் பெயரில், அனைத்து வல்லமையும் உண்டு, எல்லா அதிகாரமும் உண்டு. ஓகே, நீங்கள் இயேசுவின் பெயரை பயன்படுத்தும் போது நிச்சயமாக ஒரு மாற்றம் இருக்கும். மேலும் நாங்கள் உலகத்தின் ஒளி என்பதை நினைவில் வையுங்கள். நாம் வெளிச்சம். எனவே இயேசுவின் பெயரை பயன்படுத்துங்கள். உங்கள் ஒளி பிரகாசிக்கிட்டோம். இயேசுவின் பெயரை பயன்படுத்தி உங்களுக்கு விரும்பிய மாற்றங்களை செய்யுங்கள். ஹாலெலூயா. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவின் பெயரை தைரியமாக பயன்படுத்துங்கள். நீங்கள் விரும்பும் எதையும் எந்த நேரத்திலும் லிமிட் இல்லை உங்களுக்கு வழங்குவதில் தேவன் மகிழ்ச்சி அடைகிறார் என்று நினைவில் வையுங்கள். தேவனை ஒருபோதும் தொந்தரவு செய்ய முடியாது. அவர் மகிழ்ச்சியாக இருக்கிறார், சந்தோஷமாக இருக்கிறார். உடனே தொடங்கிவிடுங்கள். தைரியமாக இயேசுவின் பெயரை பயன்படுத்தி அந்த மாற்றங்களை செய்யுங்கள். இந்த செய்தியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். தேவன் ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்கும் இயேசுவின் பெயரில் கொடுத்த அதிகாரத்தை அவர்களுக்கு சொல்லுங்கள். இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுடன், உங்கள் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு கிறிஸ்துவருக்கும் இயேசுவின் பெயரை பயன்படுத்த அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது என்று சொல்லுங்கள். விரும்பிய மாற்றங்களை கொண்டு வர இயேசுவின் பெயரை பயன்படுத்த அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். இயேசு நமக்கு அந்த வல்லமையை கொடுத்தார் என்பதை நினைவில் வையுங்கள். ஏனென்றால் நாம் அவரை போல ஆட்சி ஆளுகை செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஹாலெலூயா. மகிமை. இந்த செய்தியை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ண நீங்கள் ஆர்வமாய் இருக்கிறீங்க என்று எனக்கு தெரியும். போய் சொல்லுங்கள், இந்த லிங்கை அவர்களுக்கு கொடுங்கள். சரி, நாம் அடுத்த முறை சந்திக்கும் வரை பை பை. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். வாவ், இன்றைக்கு அநேக சிறந்த விஷயங்களை கற்றுக்கொண்டோம். இப்போ அறிக்கை சொல்லும் நேரம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது விசுவாச அறிக்கை நேரம். உங்கள் பரிசுத்த கரங்களை உயர்த்தி என்னுடன் சேர்ந்து சொல்லுங்கள். நான் தேவனுடைய வார்த்தையை தைரியமாக பேசுகிறேன். தேவனின் பூரண சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கிறது. தேவனின் பலனும் கிருபையும் வல்லமையும் என் வாழ்க்கையில் கிரியை செய்கிறது. என் தேவனால் எல்லாம் செய்ய எனக்கு பலனுண்டு. நான் சிறப்பானவள். தேவனின்
பரிசுத்த ஆவியானவர் என்னில் பூரணமாய் வாசம் பண்ணுகிறார். தேவன் என் மூலமாய் இந்த உலகத்திற்கு வெளிப்படுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. இந்த நிகழ்ச்சியை முதல் முறையாக பார்க்கிறீர்களானால் மற்றும் இயேசுவை உங்கள் தேவனாக அறிக்கை செய்யவில்லை என்றால் இதுதான் உங்கள் நேரம். இந்த ஜெபத்தை என்னுடன் சேர்ந்து சொல்லி இயேசுவை உங்கள் தேவனாகவும் நண்பராகவும் ஏற்று தேவனின் மகா பெரிய குடும்பத்தில் சேர்ந்து கொள்ளலாம். நீங்கள் எங்கே இருந்தாலும் கைகளை உயர்த்தி சொல்லுங்கள். இதை சொல்வது மிகவும் முக்கியம். தேவனே, நான் என் முழு இருதயத்துடன் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். ஜீவனுடைய தேவனின் மகன் எனக்காக இறந்தார் என்று நம்புகிறேன். தேவன் அவரை உயிர்ப்பித்தார். அவர் இன்று உயிருடன் இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு என் வாழ்க்கையின் தேவன் என்று என் வாயினால் அறிக்கை செய்கிறேன். இன்றையிலிருந்து அவராலும் அவரிலும் எனக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் மறுபடியும் பிறந்து விட்டேன். பிதாவே, என் ஆத்துமாவை காப்பாற்றியதற்காக நன்றி. நான் தேவனின் பிள்ளை. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்களுடன் இந்த ஜெபத்தை கூறினீர்களானால் உங்களுக்கு வாழ்த்துகள். நீங்கள் தேவனின் சிறந்த குடும்பத்தில் ஒருத்தர். இந்த ஜெபத்தை சொன்ன ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்க போகிறேன். இப்பொழுது தங்கள் இருதயத்தை கிறிஸ்துவுக்கு கொடுத்த ஒவ்வொருவருக்கும் நன்றி அப்பா பிதாவே. அவர்கள் திவ்ய பாதுகாப்பில் இருக்கிறார்கள். சாத்தானுக்கு அவர்கள் மேல் வல்லமை இல்லை. ஹல்லேலூயா. இயேசு அவர்களின் தேவன். அவர்களுக்கு விரோதமாய் எந்த ஆயுதமும் வாய்க்காது. பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையால் அவர்களை வார்த்தையுடன் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மகிமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமேன். நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது காணிக்கைகள் தரும் நேரம். நீங்கள் ஆன்லைனில் உங்கள் வீட்டிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்களானால் காணிக்கை தரும் விதங்கள் ஸ்கிரீனில் பார்க்கலாம். உங்கள் அம்மா அப்பாவின் உதவியுடன் பேங்க் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஒரு சபையிலிருந்து இதை பார்த்தால் அங்கேயே காணிக்கை தரலாம். நாம் இப்போது உங்கள் காணிக்கைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, காணிக்கைகள் கொடுப்பதற்கு நீங்கள் தந்த கிருபைக்கும் சந்தர்ப்பத்திற்கும் நன்றி. இந்த காணிகை உங்களால் பரிசுத்தப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு கிடைத்தது போல நாங்கள் கொடுத்திருக்கிறோம். நாங்கள் அதிகமான அறுவடை பெறுகிறோம். எங்கள் வாழ்க்கையில் நல்லவைகளின் குறைபாடே இல்லை. நாம் ஆசீர்வாதங்களை வரவழைக்கிறோம். பெருக்களின் கொள்கை எங்கள் வாழ்க்கையில் நடைபெறுகிறது. நன்றி பிதாவே, நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஆமேன். நன்றி. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் நாங்கள் உங்களுக்காக இந்த நேரத்தில் ஜெபிக்க போகிறோம். நினைவில் கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாம் எப்போதும் தெய்வீக ஆரோக்கியத்தில் நடக்க வேண்டும் என்பது தேவனின் விருப்பம். தேவன் நமக்கு தெய்வீக ஆரோக்கியத்தை அளித்துள்ளார். நாம் ஜெபிக்கும் போது உங்களை குணப்படுத்த தேவனின் வல்லமை செயல்படுது என்று நம்புங்கள். ஹல்லேலூயா. எனவே உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உங்கள் கைகளில் ஒன்றை அங்கே வைத்து மற்ற கையை உயர்த்தி எங்களுடன் ஜெபிக்கவும். லபோ சாக்கி லபோம் திரலபா கிருபத்தீர லபோ சாந்தர லபோ கிருத்தோ ஆ ஈத்ரதோ ரே பாபா கி பாதோஸ்கோ பிரகாத லபத்தே கி பொம் துஸ்கி தலபோ சாந்த லபோ சத்ரதே. ஆம் ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் நான் ஜெபம் செய்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு நோயும் ஒவ்வொரு பலவீனமும் ஒவ்வொரு வலியும் இயேசுவின் பெயரில் அவர்களை விட்டு செல்லும் படி கட்டளையிடுகிறேன். ஹல்லேலூயா. ஓ கால சீக்கே போ தாக்கி இன் தலபோ தஸ்காத்தயே போ சத் உச்சந்தலையிலிருந்து பாதம் வரை அவர்கள் உடல் நலமாயிருக்கிறது. ஆண்டவரே, ஆம் ஆம்
ஆம் ஆம், ஹாலலூயா. உடலின் ஒவ்வொரு பகுதியும் இயேசுவின் பெயரில் சரியாக செயல்படுகிறது. எந்த நோயும் இல்லை, நோயும் இல்லை, வலியும் இல்லை. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் வல்லமை செயல்படுகிறது. ஆம் ஆண்டவரே, உடல் நலம் மீண்டும் வருகிறது, ஆரோக்கியத்தை மீண்டும் பெறுகிறார்கள். இயேசுவின் வல்லமையான பெயரில் ஹாலலூயா. ஓ நன்றி அப்பா, நன்றி. ஆம், இயேசுவின் பெயரில் தெய்வீக ஆரோக்கியம் அவர்களுடையது. நன்றி தந்தையே, நன்றி தந்தையே, ஹாலலூயா. உடல் நலம் மீண்டும் பெற்றுக் கொள்கிறார்கள், உடல் நலம் பெற்றிருக்கிறார்கள். நன்றி இயேசு, நன்றி பிதாவே. இயேசு வல்லமையான பெயரில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஹாலலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு தெரியும், நீங்கள் எங்களுடன் ஜெபித்ததால் உங்கள் குணத்தை பெற்றிருக்கிறீர்கள். தேவன் உங்களுக்காக என்ன செய்கிறார் என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். ஸ்கிரீனில் எங்கள் விவரங்கள் உள்ளன. நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வாவ், நாங்கள் மிகவும் சந்தோஷமாக இருந்தோம். பாடுவது, நடனம், வார்த்தையை கேட்பது, பரமசத்தியத்தில் பரவசம் வாசிப்பு, அறிக்கை செய்தோம். வாவ், நிறைய நிகழ்ச்சிகள். ஹல்லேலூயா. நான் எப்போதும் சொல்வது போல், உங்கள் நண்பர்களுடன் இந்த லிங்கை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் மீண்டும் நிகழ்ச்சியை பாருங்கள். தேவனின் வார்த்தையால் மற்றவர்களை ஆசீர்வதியுங்கள். நீங்கள் எங்கிருந்தாலும் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். இன்று நாம் கற்றுக்கொண்ட அனைத்திற்கும் தேவனுக்கு நன்றி கூறுங்கள். பரலோகத்து அப்பாவே, நன்றி. உங்கள் வார்த்தைக்கு நன்றி, நன்றி, நன்றி. நான் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஜெபிக்கிறேன். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். நன்றி அப்பா. அவர்கள் தெய்வீகமாக பாதுகாக்கப்படுகிறார்கள். உங்களுக்கு நன்றி அப்பாவே. இயேசுவின் நாமத்தினாலே எல்லாமே அவர்களின் நன்மைக்காக செயல்படுகின்றன. அவர்களுக்கு எதிராக வடிவமைக்கப்பட்ட எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அவர்கள் இயேசுவின் பெயரில் அவர்கள் செல்லும் இடங்களில் தைரியமாக சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார்கள். ஆண்டவருக்கு நன்றி. அவர்கள் இயேசுவின் பெயரில் நோயுற்றவர்களை குணப்படுத்துகிறார்கள். உங்கள் தெய்வீக பாதுகாப்பு அவர்கள் மீது உள்ளது. நன்றி தந்தையே, நன்றி தந்தையே. இயேசுவின் வல்லமையான பெயரில் அவர்களது குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டன. நன்றி ஆண்டவரே. இயேசுவின் பெயரில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஹாலலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வாதத்தை சேர்ந்து கூறலாம். தேவ பிதாவின் அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியின் இனிய ஐக்கியமும் நம் அனைவருடன் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. இயேசுவின் மகத்துவமான நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்து நாட்களாய் நிலைத்திருப்பேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பை பை. எனக்கு தெரியும், ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. இன்னும் ஜாலியா இருக்க இதை உங்க ஃப்ரெண்ட்ஸோட கூட திரும்ப பண்ணலாம். பை பை. Subscribe to our channel, hit the bell icon, like, comment and share. Thank you and God bless you.